கவிதை தொகுப்பிற்கு திடீரென்று அவர் ஒரு நாள் எங்கள் கவிதைகளெலாம் தொகுத்து எனக்கு கொடுத்தார். நம்ம சில ரெகுலராக படிச்சுட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்கில். தொகுத்து கொடுத்துட்டு இதுக்கு ஒரு இதை பற்றி எழுதி கொடுங்க, அதை முன்னுரை அப்படிங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ அந்த கவிதைகளை படிக்கும் பொழுது எனக்கு முதல்ல தோன்றின சொல் ஈர்ப்பு அப்படிங்கிறது தான். இந்த கவிதை முழுக்கவுமே ஒரு ஈர்ப்பை அடிப்படையாக கொண்ட கவிதை அப்படின்னு. ஈர்ப்புன்னு நான் ஆக்சுவலாக ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அதனால் நான் என்ன நினச்சேன், கிராவிட்டி அப்படி பற்றி யோசித்தேன். அந்த கவிதை ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எழுதும்போது கிராவிட்டியை வச்சு தான் ஒரு ரைட்டப் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப அப்புறம் எல்லா கவிதைகளையும் படிக்க படிக்க அந்த கிராவிட்டி அப்படிங்கிற கான்செப்டை இந்த முன்னுரையில் நான் எழுதலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் வந்து ஒரு ஈர்ப்பு விதி பற்றி ஒன்று சொல்கிறார். கிராவிட்டி பற்றி, ரெண்டு பொருள்களுக்கு இடையில் உள்ள ஈர்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதோடய தூரத்துக்கு தூரம் அதிகமாக அதிகமாக ஈர்ப்பு கம்மியாகும், அதோடய கனம் அதிகமாக வெயிட் மாஸ் அதிகமாக அதிகமாக ஈர்ப்பு அதிகமாகும். இப்போ ரெண்டு, இப்போ பூமிக்கும் சூரியனும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ரெண்டு ஈர்ப்பு இருக்கிறது காரணம் அதனுடைய மாஸ், கிராவிட்டி, அதனால தான் வருது. ஸோ இதில் இவர் சொல்கிற அந்த நான் நீ அப்படிங்கிற ரெண்டுமே ரெண்டு விதமான ஒரு அடர்வு கூடிய இரண்டு பொருள். அது நீங்கள் ஆணாக வச்சுக்கலாம், பெண்ணாக வச்சுக்கலாம், உயிராக வச்சுக்கலாம், எதை வேணால் வச்சுக்கலாம். அந்த ரெண்டு பொருள்களுக்கு இடையில் உள்ள ஈர்ப்பு, அதனுடைய தூரம் விலகும்போது ஈர்ப்பு விலகுவதும் அதனுடைய கனம் கூடும்போது ஈர்ப்பு அதிகரிப்பதுமான ஒரு கவிதை விளையாட்டு என்பது இந்த கவிதைகளில் இருந்தது. அதான் அப்புறம் நான் எழுதுனேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கவிதைகளை படிக்க படிக்க எனக்கு அதனுடைய அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கே மாறிடுச்சு. நான் ஆக்சுவலாக என்னுடைய இந்த இதில் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். பொதுவாக என்னுடைய எழுத்து புரிகிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஏன்னா அது புரியக்கூடாது, நான் எழுதுறதில்ல நமக்கு, நம்ம அதே அப்படியே வந்துடுது அது. அது ஒன்றும் எளிமைப்படுத்தி எழுதுனதுதான், அது உண்மை தான். ஏன்னா அந்த முன்னுரையில் வந்து சில கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் முக்கியமாக இந்த கவிதைகள் எல்லாம் நான் எப்படி பார்த்தேன்னு சொன்னிங்கன்னா, இது ஒரு லாங்குவேஜ் கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹைப்பர் ரியல் ஃபேஸில், அதாவது ஒரு மெய்நிகர் உலகில், ஒரு யதார்த்தமான உலகில் இல்லாத ஒரு இடத்துல காதலை வைத்து எப்படி பார்ப்பது, காதல் என்பது எப்படி இன்றைக்கி ஒரு சொல்லவே முடியாத ஒரு அவஸ்தையாக இன்றைக்கி எப்படி மாறியிருக்கு, இந்த மாற்றம் எங்கிருந்து வருது, ஏன் இப்போ சங்க காலத்தில் காதலித்தவங்களும் இன்றைக்கி காதலிக்கிறவங்களும் உணர்வு ஒன்று தானா, இந்த உணர்வில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கும், இதை எல்லாமே இந்த கவிதையின் உள்ள அவர் ஏதோ அவரோட இதில் முயற்சி பண்ணி அதை பேச முயற்சி பண்ணுறார். நிறைய இடங்களில் வந்து அதை இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியின் மௌனத்தை பேச வைக்கிறது தான். ஏன்னா என்ன சொல்கிறாங்கங்கிறத விட எதெல்லாம் சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் அந்த இலக்கியத்தை வந்து நமக்கு அர்த்தப்படுத்துகிறதா இருக்கும். அது மாதிரி இதில் நிறைய இடங்களில் வந்து அந்த மௌனத்தை நோக்கிய ஒரு பேச்சை வந்து இவர் முயற்சி பண்ணார். இது ஒரு முக்கியமான விஷயம் தமிழ். ஏன்னா தமிழில் காதல் கவிதை என்பது ஒரு டிஃபால்ட். ஒரு கவிஞர் ஒருவர் உருவாகிறாருன்னா அவர் காதல் கவிதையில் தான் உருவாவார். அது வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது. தமிழ் சமூகத்தில் காதல் என்பது ஒரு 3000-4000 வருஷமாக பேசி 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 சலிப்பே இல்லாமல் பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதுலேயும் முழுக்க வந்து அந்த காதல், காதலுக்கும் வேட்கை, இந்த வேட்கைக்கும் காதலுக்கும் உள்ள உறவு என்ன, எது எந்த இடத்துல காதலாகவும் அது எந்த இடத்துல ஒரு வேட்கையாகவும் மாறுது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த உள்ளார வந்து அவர் முயற்சி பண்ணி நமக்கு சொல்லி காட்டிக்கிறாரு. இப்போ இந்த புரியாமைன்னு சொல்லும்போது நண்பர் முபீன் சாதியாவோட முதல் கவிதையின் உள்ளுக்கு நான் தான் முன்னுரை எழுதியிருந்தேன். அந்த முன்னுரை அந்த வெளியீட்டுகளை கூட்டத்திலேயே எல்லோரும் என்ன சொன்னாங்க, என்ன உரையாசிரியரா நீங்கள் அப்படின்னு பரிமையாளர்கிற மாதிரி ஒரு உரை எழுதியிருக்கீங்க அவங்க. ஏன்னா அந்த கவிதை பொதுவாக முபீன் சாவிதிகாவோட கவிதையை படித்து எல்லாருக்குமே புரியும், ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சரில் அவங்க அந்த கவிதையில் எழுதுகிறாங்க. அதுலேயும் இதே பிரச்சனை தான், அந்த புரியாமை அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த முன்னுரை இப்போ திருப்பி படிக்கும்போது எனக்கு அதான் தோணுது, இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி எழுதியிருக்காமல், ஏற்கனவே பக்கம் வந்து ஏகப்பட்ட பக்கம் எழுதிட்டேன், இன்னும் எளிமைப்படுத்தி எழுதுறதுன்னா அரை புக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் அது. ஏன்னா அந்த மாதிரி சில முக்கியமான கருத்தாக்கங்களை வைத்து பயிற்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த நூல் கொடுக்குது. ஏன்னா ஒரு விமர்சகர்களுக்கு எப்போ ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியாத பல புலங்களை அது காட்டும்போது நம்மளோட அறிவு வந்து சுறுசுறுப்பாக இது ஏன் இது ஏன் இது ஏன் அப்படிங்கிற மாதிரி போகும் பாருங்கள்.
அந்த ஒரு மகிழ்வையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் தான் இந்த ஈர்ப்பியின் பெருமலர். இதில் நிறைய கவிதைகள் என்னுடைய வரிகளை எல்லாம் கோட் பண்ணி என்னுடைய அந்த பின்னுரையில எழுதியிருக்கேன். குறிப்பாக அந்த பிரகாசமாய் நான் ததும்பி வழிகிறேன் உண்ணி அப்படின்னு ஒரு வரி. இப்போ அவங்க சொன்ன மாதிரி டக்குன்னு இந்த வரியை படித்தோன்னே நான் பிரகாசமாய் ததும்பி வழிகிறேன். இதில் எந்த புரியாமையும் இல்லை, ரொம்ப எளிமையாக தான் எழுதப்பட்டிருக்கு. இதில் என்ன சிக்கல் தான், உண்ணில் அப்படின்னு வரும்பொழுது நான் உன்னை பார்த்து பிரகாசமாய் ததும்பி வழிகிறேன்னு சொன்னால் அது ஓகே, அது நார்மலான காதல் தான். ஆனால் நான் பிரகாசமாக ஒன்றுக்க வழிகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன காதலது? இப்போ அந்த வேட்கை என்பது எப்படி மாறுது பாருங்கள். அது ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, நம்மளுடைய காதலிக்கிற எல்லோருமே அந்த எதிர் உயிரியை எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால், அது முழுக்க முழுக்க நமக்கான அந்த பொசசிவ் நம்மளுடையதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்கிற, தன்னுடைய வேட்கை முழுவதையுமே அந்த எதிர் உயிர்களை ஏற்றி காட்டுற ஒரு தன்மை அந்த வரிகளில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை உள்ள சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திசைகள் தோறும் உலரும் பறவைகளது தவிப்புலிகளில் மருளுகிறது நம் நள்ளிரவு. இந்த கவிதையை இப்போ இந்த வரியை படிச்சிங்கன்னா, இதில் எது தவிப்புலியில் தத்தளிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். நள்ளிரவு தத்தளிக்குதா, இல்லை அந்த திசைகள் தெரியாத பறவை தத்தளிக்குதா, இல்லை படிக்கிற நம்ம தத்தளிக்கிறோமா, இல்லை எழுதுன அவர் தத்தளிச்சாரா, என்ன இந்த தத்தளிப்பினுடைய அடிப்படை எங்கிருந்து வருது, இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள். ஏன்னா நம்ம கவிதை பொதுவாக கவிதைங்கிறது எப்படின்னா, ஒரு பொது இலக்கணம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் நல்ல கவிதைனா இன்னொருத்தர் நல்ல கவிதையே இல்லைம்மா. எது கவிதை எது சிறந்த கவிதைங்கிற சர்ச்சை வந்து எந்த காலத்திலும் தீராத ஒரு சர்ச்சை. ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கணமும் இல்லை. ஆனால் எல்லா கவிதையிலையுமே நீங்கள் வாசிச்சிங்கன்னா புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, புரியல, புரியாமல் கவிதை எழுதலாம் சரியில்லை. இந்த மாதிரியான விமர்சனங்களை விட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கவிதையுமே வாசிப்பாளனுக்கு ஒரு குறிப்பிட்ட கணத்தில் வந்து ஓப்பன் ஆகும், அந்த கவிதை தன்னை திறந்து காட்டும். அப்படி திறந்து காட்டும்போது தான் அவனுக்கு புரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கவிதையை வந்து அர்த்தம் பண்ணுறோம், அதனால தான் இந்த புரியாமைங்கிறது வருது. கவிதை என்பது வந்து ஒரு டிக்ஷனரி வச்சு அர்த்தம் பண்ணக்கூடிய ஒரு படைப்பு அல்ல. அது எப்படி இல்லைங்கன்னா, ஒரு ஆக்சுவலாக நான் ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருப்பேன், அது வந்து ஒரு டிக்ஷனரி கிடையாது. கவிதை என்பது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, ஒரு புள்ளியில் போனீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு புள்ளி, அதுலேருந்து இன்னொரு புள்ளி, இன்னொரு புள்ளி, அப்படியே ஒரு பரந்த கேன்வாஸை வந்து நமக்கு காட்டக்கூடியது. என்னப்போ நம்ம காதல்னு சொல்கிறோம், இந்த காதல் என்ற சொல்லே நமக்கு ஒரு இனிமையை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சொல்லின் மீது நமது சமூகம் மீண்டும் 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 பாடி 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 அதன் மீது ஒரு பெரிய ஒரு உணர்வை உருவாக்கி வச்சிருக்கு. இப்படி சொற்களுக்கு உணர்வை அதனுடைய அடர்த்தியை கூட்டுவதுங்கிறது கவிதைகள் தான். கவிதைகள் மூலமாக தான் சொற்கள் பல்வேறு அர்த்தங்களையும் பல்வேறு பரிணாமங்களையும் ஏற்படுது. அந்த வகையில் இந்த ஈர்ப்பியின் பெருமலரில் பல்வேறு பழந்தமிழ் வார்த்தைகளை எடுத்து அது ஒரு புதிய சூழலில் வச்சு பல்வேறு அர்த்தங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கவித்துவ நூலாக இதை அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நான் ரொம்ப அதிகமாக பேசலை, ஏன்னா இவங்க அடுத்த செஷன் வேறு இருக்குது. குறிப்பாக யாருமே இந்த ரெண்டு கவிதையும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க. நான் குறிப்பாக எடுத்து வச்சதே அது அனிதா என்ற கவிதையை பற்றி தான். ஏன்னா அந்த கவிதை எழுதின சூழலில் நானும் அவருமே ஆக்சுவலாக ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அந்த அனிதாவோட அரசியல் நிகழ்வு நடந்தது இல்லைங்களா, அனிதாவோட தற்கொலை, அந்த தற்கொலையும் பொருட்டு அப்போ நாங்கள் ரொம்ப ஒரு நிச்சயம் பண்ணியிருந்த தற்கொலை. பொதுவாக நானும் சண்முகமும் இந்த சமூக அரசியல், பொதுவாக அவர் அரசியல் விஷயங்கள் எழுத்தில் இருக்காது, அவருக்கு பேச்சில் நிறைய அரசியல் விஷயங்கள் பேசக்கூடியவர். அதனால் தொடர்ந்து நாங்கள் அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணும் பொழுது இந்த அனிதா குறித்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாதம் நாங்கள் பண்ணோம். அப்போ தான் அவர் இந்த கவிதை எழுதி ஃபேஸ்புக்கில் அப்புறம் பப்ளிஷ் பண்ணார். இது அவர் அந்த அனிதாங்கிற கவிதை, இன்னும் இந்த மறு ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறது வள்ளுவர் ஒன்று. அது வந்து கிட்டத்தட்ட இந்த கார்ப்பரேட் செக்டார் எப்படி வந்து நம் சமூகத்தை வந்து கொள்ளுது, அது எப்படி ஒரு பெரிய வள்ளூராக மாறியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை படிமமாக வச்சு அந்த கவிதை அவர் எழுதியிருக்கார். இந்த மொத்த கவிதை கூடலையுமே இந்த ஒரு பேஜ், இந்த ரெண்டு கவிதை மட்டும்தான் புறம் என்று சொல்லக்கூடிய அகத்துக்கு வெளியில் எழுதப்பட்ட கவிதை. நான் முழு கவிதையும் படிக்கலான, அந்த அனிதா பற்றிய கவிதையில் அவங்க குறித்த அந்த கடைசி வரி, மகள் சகோதரி தோழி, ஏன்னா அப்போ அப்படி தான் ஒருத்தர் போய் என் மகள் அனிதா அப்படின்னு பேசுகிறாரு, இன்னொருத்தரின் சகோதரி அனிதா, என் தோழி அனிதா. அனிதாவை குறிப்பதற்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் அனிதாவின் உறவை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவர் இந்த வரி எழுதுகிறார், மகள்
சகோதரி, தோழி என்னும் இவ்வார்த்தைகள் உன் வரலாற்று பொறுமையை குறிக்கவியலா தம் போதாமையில் அழிகின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாமே அதனுடைய அரசியல் உள்நோக்கத்தில் பயன்படுத்தப்படுத்தக்கூடிய அந்த அனிதாவினுடைய பொறுமையான வாழ்க்கையையும் அதனுடைய குறியியல் அர்த்தத்தையும் தரக்கூடியதாக இல்லை. இன்றைக்கி அனிதாவோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த அடுத்த வாரமோ இல்லை பத்து நாள்லேயோ நீட் எக்ஸாம் வரப்போகுது, எல்லோரும் எழுத போகிறாங்க. நீட் கோச்சிங் பற்றி ஆயிரக்கணக்கான இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இனிமேல் வந்து அனிதா என்பது அவ்வளோதான், அந்த வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்றதாக இந்த அரசியல் சூழலில் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மிக அது உண்மையிலே அவர் அவரோட உணர்வு குந்தளிப்பிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கவிதை இது. இப்போ இதில் உணர்வு குந்தளிப்பில் எழுதுனா முன்னாடி ஈர்ப்பி பெருமலரில் அந்த மாதிரி குந்தளிப்பில் எழுதினாரான்னு கேள்வி கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அதெல்லாமே வந்து நண்பர் எம்டிஎம் சொன்ன மாதிரி ஒரு மெய்யியல் சார்ந்த ஒரு பேருணர்ச்சியோட தொடர்பு கொண்ட, குறிப்பாக அவரோட சூஃபீசம், வைணவம், ராமலிங்க வள்ளலார் இப்படி பல்வேறு தத்துவ சிந்தனைகள் மரபுகளோடு அவருக்கு இருக்கிற தொடர்புகளிலிருந்து அவர் ஒரு பேருண்மை குறித்த ஒரு காதல் கவிதைகளாக எழுதுகிறாரு. இந்த மறு ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறது வள்ளுவர் ஒன்று, அந்த கவிதையும் கார்ப்பரேட் செக்டார் பற்றி அதனுடைய கொடூரங்களை பற்றி அது எப்படி வள்ளுவர்களாக நம்மை கொன்று குவிக்கிறது என்பதை பற்றி மிக அருமையாக எழுதப்பட்ட ஒரு கவிஞர். இந்த ரெண்டு கவிதையை வைத்து இவர் ஏன்னா சண்முகம் வந்து தொடர்ந்து இது போன்ற கவிதைகள் எழுதணும்னு நடிக்க வந்துடுவார் அவர். ஏன்னா அவருக்கு ஒரு கவிதை இலக்கியம் இது குறித்து அவருக்கு இருக்கிற கருத்தாக்கங்கள் வந்து இது போன்ற கவிதைகளையும் ஒரு தொடர்ந்து கவனம் செலுத்தி சமூக உணர்வு சார்ந்த ஒரு புரட்சிகர கவிஞராக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.